கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தரித்து நிற்கும் மூன்று எரிபொருள் கப்பல்கள் மீண்டும் சிக்கலில் நாடு. அமைச்சர் டக்ளஸ் விடுத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட ரணில். பப்புவா நியூகினியாவில் திருடிய வலம்புரியை அம்பாறையில் விற்க முயன்றவர் கைது. ஆரம்பமானது ஐநா கூட்டத்தொடர். முதல் நாளை மேசைக்கு வந்த இலங்கை கோப்பு. பீதியில் யுத்த குற்றவாளிகள். ஜெனீவாவில் ஸ்ரீலங்கா தொடர்பில் பதற்ற நிலை. எதிர்பாரா அறிவிப்பை வெளியிட்ட அலி சப்ரே. ஐநா முன்றலில் வெடித்த ஆர்ப்பாட்டம். இலங்கைக்கு பச்சை கொடி காட்டிய பிரபல நாடு. நாமலிடம் ஒப்படைக்கப்பட்ட முக்கிய பொறுப்பு. கொழும்பு துறைமுகத்திற்கு அண்மித்ததாக சுமார் 14 நாட்களாக எரிபொருள் தாங்கிய மூன்று கப்பல்கள் நிலை கொண்டிருப்பதாக எரிசக்தி அமைச்சு கூறியுள்ளது. பணம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளதால் நாட்டிற்கு வருவதற்கு சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த இந்த எரிபொருள் கப்பல்களுக்கு சுமார் 150 மில்லியன் டாலர்கள் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்கனவே மத்திய வங்கியுடன் இதற்கான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாகவும் அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் கப்பல்களுக்கு எப்போது விடுவிக்கப்படும் என்பது தொடர்பில் தன்னால் கூற முடியாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 37,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய இரண்டு கப்பல்களும் 1,00,000 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெயை ஏற்றிய மற்றொரு கப்பலும் இவ்வாறு கடலில் தரித்து நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலயத்தின் புனிதத்தினை பாதிக்கும் வகையிலான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதான செய்திகள் தொடர்பாக நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பிரஸ்தாபித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எந்தவொரு மதத்தினரின் உணர்வுகளையும் பாதிக்கும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். கடற்றொழில் அமைச்சரின் கருத்தினை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறித்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே பத்திரிகை செய்தி மூலம் அறிந்திருந்ததாகவும் அது தொடர்பாக நியாயமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் மத விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சரும் இணைந்து திருகோணமலைக்கான கள விஜயத்தினை மேற்கொண்டு நிலைமைகளை நேரடியாக ஆராய்வதுடன் ஆலய நிர்வாகத்தோடு கலந்துரையாடி இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவாயின் அவற்றினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பப்புவா நியூகினியா நாட்டில் இருந்து திருடப்பட்டு இலங்கைக்கு நூதனமாக கொண்டுவரப்பட்ட நிலையில் 1 மில்லியன் ரூபாவிற்கு விற்பனை செய்ய தயாராகவிருந்த வலம்புரி சங்குடன் அம்பாறையில் நபரொருவரை காவல்துறை விசேட அதிரடிப்படை கைது செய்துள்ளது. விசேட அதிரடிப்படையின் அம்பாறை முகாம் பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகர் சந்தன குமாரவிற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கேற்ப இந்த வலம்புரி சங்கு நேற்று கைப்பற்றப்பட்டது. தொலைபேசி ஊடாக வலம்புரி விற்பனை செய்ய முயற்சித்த நபருடன் தொடர்பு கொண்டு அம்பாறைக்கு அழைத்து வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் உரக மன்கேந்திய பிரதேசத்தில் வசிக்கின்ற 44 வயதுடையவராவார். வலம்புரி குறித்து நபரிடம் விசாரணை நடத்தியதில் இந்த வலம்புரி அவர் பணியாற்றிய பப்புவா நியூகினியாவில் உள்ள பழங்கால பொருட்கள் விற்பனை செய்யும் கடையிலிருந்து திருடப்பட்டு விமானத்தினூடாக இலங்கை கொண்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் மறைந்த 2ஆம் எலிசபெத் மகாராணிக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை உலகெங்கிலும் உள்ள மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் பொறுப்பான 47 நாடுகள் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நேற்று தொடங்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடரில் பங்கேற்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. குறித்த 51வது அமர்வில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. மனித உரிமை பதில் ஆணையாளர் நடா அல் நஷீப் இலங்கை தொடர்பான அறிக்கையினை நேற்று சபையில் சமர்ப்பித்தார். அறிக்கையினை முன்வைத்த நடா அல் நஷீப் இலங்கையின் நிலை மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள 46-1 தீர்மானம் இலங்கையின் இறையாண்மையினை மீறும் வகையில் அமைந்துள்ளதால் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற வகையில் அதனை தான் நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றும் போதே அமைச்சர் அலி சப்ரி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக சர்வதேச விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு தேசிய பாதுகாப்பு சட்டம் பதிலீடு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறித்த அறிவிப்பினால் உறுப்பு நாடுகளின் கோபத்திற்கு இலங்கை உள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் குறித்த அறிவிப்பை தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஜெனீவாவில் இலங்கையர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் அடக்கியமையை வலியுறுத்தியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதே நேரம் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராட்டக்காரர்களை விடுவிக்குமாறு கோரி ஜெனீவாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனப்பிரச்சினைக்கான தீர்வினை வலியுறுத்தி புலம்பெயர் தமிழர்கள் இதுவரை போராடி வந்திருந்த நிலையில் குறித்த முன்றலில் நேற்று தமிழ் சிங்கள மக்கள் இணைந்து போராடியிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு வலுவாக ஆதரவளிப்பதாக ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தின் சீனாவின் நிரந்தர பிரதிநிதி சென்சு தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நேற்றைய தினம் ஆரம்பமாகிய ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சென்சு இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பேசிய சென்சு நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு இலங்கை மேற்கொண்டு வருகின்ற தொடர் முயற்சிகளை சீனா பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை சமூக ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் இலங்கைக்கு பலமான ஆதரவு வழங்கப்படும் எனவும் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதி சென்சு மேலும் தெரிவித்தார். இலங்கையில் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளும் 6.3 மில்லியன் மக்களுக்கு போதுமான அளவு உயிர்காக்கும் உதவி மற்றும் வாழ்வாதார ஆதரவு வழங்கப்படாவிட்டால் அவர்களின் நிலைமை மிகவும் மோசமடையும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் ஆகியன தமது புதிய அறிக்கை ஒன்றிலேயே இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளன. இலங்கை பொதுஜன பெரமுன கட்சிக்கு இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்வதற்கான பொறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கட்சி தலைவரான மஹிந்த ராஜபக்ச, தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச ஆகியோரே இந்த பொறுப்பினை நாமல் ராஜபக்சவிடம் ஒப்படைத்துள்ளனர். அடுத்து நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்கு வைத்தே இதற்கான நகர்வு முன்னெடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மொட்டுக்கட்சி மீது இளைஞர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். இவ்வாறானதொரு பின்புலத்தில் இளைஞர்களை இலக்கு வைத்து மாவட்டம் மற்றும் மாகாண மட்டத்தில் பரப்புரை நடவடிக்கை இடம்பெறவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தரித்து நிற்கும் 3 எரிபொருள் கப்பல்கள் மீண்டும் சிக்கலில் நாடு. அமைச்சர் டக்ளஸ் விடுத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட ரணில். பப்புவா நியூகினியாவில் திருடிய வலம்புரியை அம்பாறையில் விற்க முயன்றவர் கைது. ஆரம்பமானது ஐநா கூட்டத்தொடர், முதல் நாளை மேசைக்கு வந்த இலங்கை கோப்பு, பீதியில் யுத்த குற்றவாளிகள். ஜெனீவாவில் ஸ்ரீலங்கா தொடர்பில் பதற்ற நிலை, எதிர்பாரா அறிவிப்பை வெளியிட்ட அலி சப்ரி, ஐநா முன்றலில் வெடித்த ஆர்ப்பாட்டம். இலங்கைக்கு பச்சை கொடி காட்டிய பிரபல நாடு. நாமலிடம் ஒப்படைக்கப்பட்ட முக்கிய பொறுப்பு.